ஹலோ ஜூட்ஸ், நான் இந்த வீடியோல நான் எப்படி ஒரு சிம்பிள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்றதுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். ஓபன் பண்றேன். ஸோ அப்படி ஓபன் பண்ணனே இதுதான் டிஃபால்ட்டா நியூ ஸ்லைடுன்ற மாதிரி ஓபன் ஆகும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப் டைட்டில். நெக்ஸ்ட் இங்க நோட்ஸ் வேணும்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்சிங் இட் ஆஸ் ரெட் கலர் அண்ட் திஸ் ஒன் ஆஸ் கிரீன் கலர். ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் அலைனா லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம், சென்டர் அலைனா சென்டர் அலைன் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் அலைனா ரைட் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யுவர் விஷ். நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். இங்கே ஃபாண்ட் சைஸ் இருக்கு. ஸோ நீங்கள் 20 அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இங்கே செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்குது. ஸோ நான் செகண்ட் ஸ்லைட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, காப்பி அண்ட் தென் பேஸ்ட். எனக்கு வந்து இந்த ஸ்லைட் எனக்கு வேணாம், ஸோ நான் இதுக்கப்புறம் இந்த ஸ்லைட் வேணும் அப்படின்ற கேஸில் நான் இங்கே கட் நெக்ஸ்ட் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெடர் அண்ட் ஃபூட்டர், நான் ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன டேட் அண்ட் டைம் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், ஸ்லைட் நம்பரும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன், ஃபூட்டர் வந்து நான் சாம்பிள்னே வைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபூட்டரோட நேமு. ஸோ அப்ளை டு ஆல். ஸோ இங்கே வந்து ஃபூட்டர் வந்துருச்சு, இங்கே பேஜ் நம்பர் வந்துருச்சு, இங்கே டேட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் இன்சர்ட் பண்ணுன்ற கேஸில் நீங்கள் இன்சர்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இன்சர்ட் ஆப்ஜெக்ட், இங்கே கிரியேட் ஃப்ரம் ஃபைல், ப்ரௌஸ். எந்த ஃபைல் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ டிஸ்பிளே ஆஸ் ஐகான். அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் அந்த எனக்கு அந்த இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டுன்னு வர வேணாம், நான் வந்து எனக்கு கிஃப்ட்ன்றது தான் ஃபைல் நேம். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு, ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ஃபைல் இன்சர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆடியோ வீடியோ கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன். இது வந்து டிஃபால்ட் டிசைன், நீங்கள் வந்து எந்த டிசைன் உங்களுக்கு தேவையோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் பிபிடிக்கு. ஸோ நான் இந்த டிசைன் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இந்த டிசைன். ஸோ நான் இந்த டிசைன் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ், அனிமேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப நமக்கு தேவைப்படாது. ரிவ்யூ. ஸோ ரிவ்யூவில் இங்கே எதனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு நீங்கள் எதனா மேக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஸ்பெல்லிங் செக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் செக்கில் இங்கே ஸ்பெல்லிங் செக் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருந்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நியூ கமெண்ட்னால் இங்கே கமெண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இல்லை எனக்கு கமெண்ட் வேணாம் அப்படின்ற கேஸில் நீங்கள் டெலிட் பண்ணுறதுனா கூட டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட், அவ்வளோதான். டெலிட் கமெண்ட். இப்போ நீங்கள் இது எல்லாமே பேசிக். இது இப்போ எனக்கு வந்து இப்போ நான் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும் ஸ்லைட் ஷோ எப்படி வருதுன்றது பார்க்கணுன்ற கேஸில் ஃப்ரம் பிகினிங். ஸோ ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து எத்தனை ஸ்லைடு வரைக்கும் முடிக்கிறீங்கன்ற கேஸில் இது வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து வேணாம், பிகினிங்லேருந்து வேணாம், கரண்ட் ஸ்லைட்லேருந்து தான் வேணும்னா ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடுன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கலரு, ஃபாண்ட்டு, டிசைனு இது எல்லாமே சேஞ்ச் பண்ண, இதெல்லாம் தான் பேசிக்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆரோ எதனா யூஸ் பண்ணணும், ஷேப்ஸ் எதனா பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற கேஸில் நீங்கள் ஆரோ மார்க் யூஸ் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன 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 இது பாயிண்ட் பண்ண விரும்புகிறீங்க, ஸோ அதெல்லாம் கூட இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக பிபிடின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் சேல்ஸில் இருக்கட்டும், இல்லை வேறு ஐடியில் இருக்கட்டும், எங்கே பார்த்தீங்கனாலும் ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த கேஸில் யூஸ்வலி ப்ரெசன்டேஷன்னாலே பவர் பாயிண்ட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ இதுவாக ப்ரெசென்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷன் சக்ஸஸ் ஆகுன்றது தான் இது. ஸோ இது பிகினருக்கு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.